வெல்கம் தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்கியிருக்கும் விடயம் இலங்கை கொழும்பில் பலரையும் வியப்பில் ஆழ்த்திய தமிழ் சாரதி இப்படியும் மனிதாய்மான மிக்க தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் தொடர்ந்து தகவலை பார்ப்போம் இலங்கை கொழும்பில் பலரும் வியக்கும் வகையில் மனிதா விமானத்துடன் செயற்பட்ட முச்சக்கர வண்டி சாரதி தொடர்பில் தகவலொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது முச்சக்கர வண்டியில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமாக பணம் கையடக்க தொலைபேசி விமான கடவுச்சீட்டுகள் இரண்டினை இரண்டினை நபரொருவர் விட்டு சென்றுள்ளார் எனினும் மறந்துவிட்டு சென்ற பயணப்பையை அதன் உரிமையாளரை தேடி ஒப்படைத்த சாரதி ஒருவர் தொடர்பில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது திகிவலை கழுபோவில் வசிக்கும் முச்சக்கர சாரதியான செல்வராஜ் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இந்த மனிதாபிமான செயற்பாட்டாளர் கடந்த இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலை தனது முச்சக்கர வண்டியை பழுது பார்ப்பதற்காக அதில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்தபோது பின்னால் இருந்த ஆசனத்தில் இந்த பையை காணப்பட்டுள்ளது பின்னர் அவர் இது தொடர்பில் தனது மனைவியிடம் அறிவித்துவிட்டு பையை திறக்கும் போது கையடக்க தொலைபேசி விமான கடவுச்சீட்டுகள் இரண்டு மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் அதிக பணம் இருப்பது தெரிய வந்தது அதன் பின்னர் போலீசார் ஊடாக குறித்த பயண பையை உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்கு அவர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் முச்சக்கர வண்டியின் சாரதி செல்வராஜ் கருத்து வெளியிடுகையில் நான் சற்று சிந்தித்தேன் இந்த பையுடன் முச்சக்கர வண்டியில் வந்தது யார் என்று எனக்கு ஓரளவு ஞாபகம் இருந்தது பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் கொல்லுப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அருகிலிருந்து திகிவிளக்கி சென்றார்கள் எனினும் அவர்கள் எவ்விடத்தை சேர்ந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது நான் முச்சக்கர வண்டியை பழுது பார்க்கும் நடவடிக்கையினை பிற்போட்டுவிட்டு கொல்லுப்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு சென்றோம் காலை ஆறு மணி அளவில் உயர் அதிகாரியிடம் தகவலை வெளியிட்டேன் போலீஸ் உயரதிகாரி எனக்கு நன்றி கூறிவிட்டு தேநீர் விருந்து ஒன்றை வழங்கினார் வெள்ளிக்கிழமை மாலை இவ்வாறு பையொன்றை முச்சக்கர வண்டியில் விட்டு சென்று விட்டதாக முறைப்பாடு ஒன்று கிடைத்தது என என்னிடம் கூறினார் அதற்கமைய உரிமையாளரும் போலீஸ் அதிகாரி அழைப்பை ஏற்படுத்தி அங்கு வரவழைத்தார் பையை உரிமையாளரிடம் ஒப்படைத்துவிட்டு பொருட்கள் அனைத்தும் சரியா உள்ளதென அதிகாரி உரிமையிடம் வினாவினார் அவர்கள் அதனை பார்த்துவிட்டு ஒன்றுமே குறையவில்லை என கூறினார்கள் அத்துடன் அவர்கள் பணத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்னிடம் வழங்க முயற்சித்தார்கள் எனினும் நான் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை பணத்தை விட மனிதாபிமானம் பெருமதியானது என நான் கூறிவிட்டு வந்தேன் என்று குறிப்பிட்டார் செல்வராஜ் இன்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கை இலங்கை கொழும்பில் பலரையும் வியப்பில் ஆழ்த்திய தமிழ் சாரதி தொடர்பான தகவலை தந்திருந்தோம் அவரின் இந்த சேவையை நாங்கள் பாராட்டுவோம் Nandri?